ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஆனிவர்சரி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மெரின் கிங்டம் போனோம், அந்த வ்ளாக் தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே டிக்கெட் கொடுக்குற இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அதை கொடுத்து தான் நம்ம உள்ளே போக முடியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கே அழகாக ஒரு அப்படியே காடு செட்டப்பில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே அந்த இடம். சரி, உடனே உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனோடனே அப்படியே ஃபிஷ் மியூசியமாக இருக்குது, ஃபுல்லாக ஒவ்வொரு விதமான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, அந்த டேங்க் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருக்குது, பார்க்கவே ரொம்ப விட்டு பார்த்தா தலைசத்தில் தெரியல, அவ்வளோவா தெரியல, இப்படி போலாம். எங்கே போகிறாருன்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே வந்து ஒரு வழி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போயிட்டு ஒரு எப்படி ஒரு குகை மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே போய் நம்ம நின்னோன்னா அப்படி தண்ணிக்குள்ளேயே நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு, நம்ம அப்படி தண்ணிக்குள்ளே உண்மையிலே தத்தடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சூப்பராக நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் நிறைய பேர் அதுக்கு தெரியாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே தூண் மாதிரி இருந்ததில் அதுக்குள்ளே கீழே ஒரு குகை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய் நம்ம நிற்கலாம். நிறைய இடத்துல இருக்கும் இந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, நம்மளுக்குமே அப்படி ஒரு நல்ல ஒரு வைப் தரும் இந்த இடம். அப்படியே ஃபுல்லாக ஃபிஷ் தான், ஃபிஷ்ஷில் வசிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் இது அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கெலாம் நம்ம நிற்கணும் கீழே போயிட்டு. பார்க்கவே அப்படியே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்போ நாங்கள் மறுபடியும் அங்கேருந்து போயிட்டோமா இங்கே வருவோம் பாருங்கள். இப்போது நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம். இது யார் எங்களை வீடியோ எடுக்கிறது அப்படின்னா, எங்களை மாதிரி ஒரு கப்பிள்ஸ் அங்கே வந்திருந்தாங்க, அவங்கள நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், எங்களை நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டோம். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதான் இந்த வீடியோ
பேக் கேமரா கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ரீல்ஸில் பார்ப்பீங்க. சரி, டைம் கிடைக்கிற கேபிட்டல் டம்பில் கொஞ்சம் சந்தில் சிந்து பார்த்து என்னென்ன வாய் பொழக்குது. இதெல்லாம் வந்து மேலெலாம் அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி தான் இருக்கு. அப்படியே டச் பண்ணலாம், நாங்கள் தான் டச் பண்ணல. சில மீன்கள் வந்து டச் பண்ணுறாங்க, சில மீன்கள் வந்து டச் பண்ணுறேன். இது ஒரு வித்தியாசமான மீன். நம்ம இந்த மாதிரி கையில் சுரண்டினோன்னா எல்லா மீனும் அங்கே கரெக்டாக வரும். அது நான் கண்டுபிடிச்சேன். கையில் பண்ணிக்கிட்டே இருந்தால் மீன் எல்லாம் நம்ம கையில் பண்ணி தனியாக சுற்றுது. அது வந்து அந்த ஃபிஷ் பார்த்தாலும் அந்த பப்ளிக் வாங்கி இதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷுக்கு பக்கத்துலேயே இது இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாய் கொஞ்சம் பிறன்ற மாதிரி ரொம்ப பிறந்தால் எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம கையாண்ட. மேலே வந்து ஹைட் கம்மியாக தான் இருக்கும். ஏறினாலும் நான் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் தனித்தனியாக பண்ணியிருப்போம். ஏன்னா எங்களோட வந்து அந்த கப்பல் வந்து எங்கேயோ போயிட்டாங்க, நாங்கள் வேறு இடத்துல வந்துட்டோம். அதனால் நாங்களே எங்களை தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். ஹைட்டு கொஞ்சம் பத்தாது. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருமா. அவர் தண்ணிக்குள்ளேருந்து என்னை எடுத்தார், நான் அப்படியே அவரை எடுத்தேன். அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து அப்படியே ஒரு தண்ணி அப்படியே குட்டை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கை வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வரும். நம்ம அதெல்லாம் மூடியெலாம் வைக்கலை. இது வந்து அப்படியே அருவி கொட்டுற மாதிரி இருக்குல்ல, இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே அதில் நிறைய இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா அங்கே போகலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு. இதை நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். இது வந்து உண்மையாலே உயிர் இருக்கிற ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷு. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை. நாங்கள் ரெண்டு பேருமே ஏஞ்சல் மாதிரி ஒரு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம மேப் மாதிரி இருக்குது. அதில் நம்ம அப்படியே குதி குதிக்கலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. அப்படியே ஏறுறதுக்கே பயமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இதே மாதிரி சுற்றிட்டுருக்கீங்களே, எங்கப்பா நம்ம இடம்னு கேட்டு இது வந்துடுச்சு அந்த இடம். நம்ம எல்லாருமே ஃபோட்டோஸில் கூகுளெலாம் சர்ச் பண்ணாலே மெயின் கிங்டம்னா இது தான் வரும். நாங்கள் ரொம்ப நேரமும் சுற்றுறோம், எங்கெங்கேயோ போகுது. ஏன்னா இந்த மாதிரி இல்லையே, நம்ம ஏமாந்துட்டோம் போல் அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப 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 அழகாக இருந்து. ஷார்க்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதில் நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க மாற முடியுமா? அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த இடத்த நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே இப்போ நினச்சாலும் சூப்பராக இருக்குது. ஃபுல் ஏசி தான், நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அங்கே யாருமே இல்லாமல் நம்ம அந்த சீனரி எடுக்கிறது வந்து இன்னும் அழகாக இருந்தது. நம்மளை சுற்றி ஃபுல்லாக மீனுங்க தான் நம்ம நடுவில், பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இது வந்து அப்படியே ஜெயில் செட்டப் மாதிரி, நம்ம அதுக்குள்ளேருந்து பூந்து வரணும். இதுவுமே பார்க்க அழகாக இருந்தது. நாங்கள் இதுலேயுமே வந்துட்டு போயிட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்த. ஆடு டான்ஸ் ஆடு. லாஸ்ட்டாக இந்த இடம் வந்து நம்மளோட மெமரிஸ்லாம் இங்கே வந்து எழுதிட்டு நாங்கள் ஷேர் பண்ணிட்டு போகலாம். நான் அப்படியே எழுதி நான் ஷேர் பண்ணேன் எங்களோட நேம்ஸ் எல்லாம். நல்லா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸோட நேம், எங்கள் அம்மா நேமு, எல்லார் நேமும் நான் எழுதியிருந்தேங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. மெரெங்கிங்க போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.